ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கம். இப்போது நாம் பார்த்து கொண்டிருப்பது 2021 செப்டம்பர் மாத ராசி பலன்களை பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதில் கடக ராசிக்கு உண்டான பலன்களை பார்த்து கொண்டிருக்கின்றோம். இந்த கடக ராசி என்றாலே வந்து நண்டுன்னு சொல்லுவாங்க. அந்த நண்டு எப்படி ஒரு வளக்குல போய் ஒளியுமோ அது மாதிரி அந்த நண்டு வந்து எப்படி மண்ணை தோண்டி ஒரு சாதாரண சேத்தை கூட ஒரு பெரிய சக்தியாக உருவாக்கக்கூடிய அந்த ஓட்டையை உருவாக்கி அந்த நெற்பயிர்களுக்கு சக்தி கொடுக்கக்கூடிய அளவுக்கு வந்து அந்த நண்டு வலை இருக்கிற இடத்துல நெல் வந்து தூர் வந்து அப்படி பெருசாக பிடிச்சிருக்கும். அந்தளவுக்கு ஏன் அப்படின்னா தேவையான தண்ணீருடைய அளவு வந்து இந்த நண்டு வளக்கிட்ட இருக்கும். அதுக்கு தேவையான அளவுக்கு அதை எடுத்துக்கும். அப்போ அந்தளவுக்கு வந்து இந்த கடகராசிக்காரங்க வந்து எப்பயுமே 100 பேர் கொண்ட ஒரு குழு மாதிரி எப்பயுமே தன்னை சுற்றி ஒரு 100 பேர் சுற்றி இருக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. உங்களுடைய பலகீனம் என்ன தெரியுமா? நீங்கள் வந்து யார் ஆஹா கடகராசிக்காரன் இன்ன பேருக்காரன் சூப்பர்னு சொன்னால் போதும், அது என்ன சொன்னாலும் நம்பிடுவீங்க. அப்படிப்பட்ட ஒரு ஏமாறுறதுக்குன்னே பிறந்தவர் நீங்கள். உங்களை ஏமாத்தணும்னா உங்களை பாராட்டினா போதும், கண்டிப்பாக நீங்கள் ஏமாந்துடுவீங்க. அப்படிப்பட்ட கடக ராசிக்காரங்க நீங்கள். அதே போல் உங்களுடைய 7ஆம் வீட்டு அதிபதி சனி பகவான், 8ஆம் வீட்டு அதிபதியும் சனி பகவான். அப்போ இந்த 7குரியவன் 8குரியவன் ரெண்டுமே சனியாக அமைகிறதுனால உங்களுக்கு எதிரி வேறு யாரும் இல்லை, உங்கள் நண்பர்கள். அதாவது ஒரு பழமொழியே இருக்குது, எதிரியை நம்பலா துரோகியை நம்ப கூடாதுன்னு. ஆனால் உங்களுக்கு யார் துரோகி அப்படின்னா உங்கள் கூட இருக்க நண்பர்கள். அப்போ நண்பர்களிடம் எப்பயுமே நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. எந்த பொறுப்பை கொடுத்தாலும் அவர்களை கண்காணிக்கணும். நீங்கள் சொன்ன வேலையை அவர்கள் சரியாக செய்து கொண்டிருக்கிறார்களா என்பதை கவனிக்காமல் விட்டால் 8ங்கிறது அவமானம். சட்டவிரோதமான தொழில்களை செய்யக்கூடியவங்களுக்கு 8ங்கிறது ஜிறை வாழ்க்கை. அப்போ நண்பர்களால் நாமும் அவமானப்பட வேண்டிய சூழ்நிலைகளும் வந்துவிடலாம். அப்போ இப்போ உங்களுக்கு 7லேயே சனி ஆட்சியாக உட்காந்துருக்காரு. அப்போ 7லேயே சனி ஆட்சியாக உட்காரும்போது உங்களுக்கு கூட்டு தொழில் எப்படி இருக்கும்? எப்பயுமே சண்டையும் சத்தமாக இருக்கும். அப்போ நீங்கள் ஒரு முதலீடு போட்டு உங்களுடைய கூட்டாளிகிட்ட கணக்கு கேட்டீங்கன்னா அதை இட்டு பிரச்சனை வந்துடும். அப்போ இது மாதிரி உங்களுடைய 6ஆம் வீட்டு அதிபதி யார்? குரு. இப்போ எங்கே உட்காந்துருக்காரு? 8ல. அப்போ 8ஆம் இடம் 6க்குரிய கடனுக்குரிய அந்த குரு பகவான் இன்றைக்கி 8ல உட்காந்துருக்கும்போது அதுவும் உங்களுக்கு சரியுது. ஆனால் 13ஆம் தேதிக்கு அப்புறம் குரு வந்து வக்ரமாகி அந்த திரும்பி வந்து 7ஆம் வீட்டில் வந்து உட்காடுறாரு. அப்போ சனியோட குரு உட்காரும்போது சனி கிடைக்க மாட்டார். அப்போ இந்த 13ஆம் தேதி வரையிலும் நீங்கள் கொஞ்சம் கடகராசிக்காரங்க கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்ப நல்லது. உங்கள் ராசி நாயனே 12ல உட்காந்துட்டார். இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு செலவு தான். வருமானம்ங்கிறது தனஸ்தானாதிபதி உட்காந்துருக்காரு, கொடுத்துக்கிட்டே இருப்பார். தொழில் ஸ்தானாதிபதி, தொழிலை வளப்படுத்துவார். ஆனால் செலவை கட்டுப்படுத்த முடியாது. ஒரு பக்கம் எப்படி நண்டு வலைக்குள்ளே உள்ளே போனால் நண்டு வந்து அப்படி அடுத்தடுத்து இன்னொரு ஓட்ட வழியாக வெளியே போகும், அது மாதிரி ஓட்டையில் போட்டது ஓட்டையில் போட்டது தான் எடுக்கவே முடியாது. இது இந்த மாதத்தில் உங்களுக்குரிய அந்த காலகட்டம் என்பதனால் 57% தான் இந்த மாதம் உங்களுக்கு பலன். அப்போ வளர்ச்சியை காட்டிலும் எச்சரிக்கையாக இருந்தால் வீழ்ச்சி அடையாமல் உங்களை நீங்கள் தக்காத்து கொள்வீர்கள் என்பதை கூறிக்கொண்டு இந்த மாதத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்ட எண் என்று சொல்லும் பொழுது 1, 5, 9. இந்த 1, 5, 9ங்கிறது இந்த மாதத்தில் உங்களுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய எண். அப்போ இந்த எண்களை வைத்து நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான இதுகளை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அதே போல் இந்த மாதத்தில் நிறங்கள்னு சொல்லும் பொழுது சிகப்பு, மஞ்சள், வெள்ளை. அப்போ இந்த 3 நிறம் 8ஆம் இடத்தில் அமர்ந்த குரு பகவான் 7ஆம் இடத்துக்கு வர்றது வரைக்கும் நீங்கள் மஞ்சளை அணிவது தவறு. ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் வந்து அவர் 13ஆம் தேதிக்கு அப்புறம் வந்து அவர் இங்கே சனி பகவானோட இணங்கும் போது நீங்கள் மஞ்சள் நிறம் போட்டுக்கலாம். அது வரைக்கும் நீங்கள் வெள்ளையோ சிகப்பு நிறத்தையோ ஆடைகளை அணிந்து கொள்ளலாம். இப்போ இந்த ஆடைக்கு ஏன் அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது என்றால், கிரகங்கள் வந்து வான்வெளியில் சுற்றி கொண்டு இருக்கும் பொழுது அந்த ராசி மண்டலத்தை
எப்போ வந்து அந்த நிறங்களோட உங்களோட பகிர்ந்து கொள்றாங்களோ அது சந்திரன் மூலமாக பூமிக்கு வந்து சேருது. அப்போ பூமியோட அந்த ரிஃப்ளெக்ட் கிரம்னு சொல்லக்கூடிய அந்த சந்திரன் வந்து பூமியில் அந்த நிறங்களை பிரதிபலிக்கும் பொழுது நெகட்டிவான விஷயங்கள் உங்களுக்கு ஒன்று நடக்கணுன்ற விதி இருந்தால், உதாரணமாக ஒரு நீல கலர் ஆடையை நீங்கள் அணிந்திருந்தீங்கன்னா ஒரு விபத்துலேயோ ஒரு பிரச்சனையிலையோ நீங்கள் பாதிக்க வேண்டிய சூழ்நிலை வந்துடும். ஆனால் இந்த நிறத்தில் நீங்கள் ஆடை அணியும் பொழுது உங்களுடைய நெகட்டிவான விஷயங்கள் பாசிட்டிவாக மாறி ஒரு சம்பவம் நடக்க வேண்டியது நடக்காமல் ஏதோ ஒரு ரூபத்தில் உங்களை வந்து அதிலிருந்து தப்பிக்க வச்சிடும். அதுக்காகத்தான் இந்த ஆடையை நீங்கள் அவசியம் அணியுங்கள் என்று உங்களை அறிவுறுத்துகிறோம். இதை ஆடையை அணிந்து கொள்ளுங்கள். அதே போல் இந்த மாதத்தில் நீங்கள் வந்து வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு சொன்னால், காலப்பைரவரை சனிக்கிழமை ராகு காலத்தில், ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் வழிபாடு பண்ணி நல்லெண்ண தீபம் போட்டு தொடர்ந்து வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்கன்னா இன்னும் சிறப்பாக இந்த மாதம் முழுக்க எந்த விதமான ஆபத்து சூழ்நிலைகளும் வராமல் உங்களை தற்காத்து கொள்வீர்கள் என்று கூறிக்கொண்டு இந்த வாய்ப்பை நல்கிய உங்களுக்கு நன்றி கூற விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.